தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆவின் பால் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா அவசர உடனடி வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆவின் பால் நிறுவனத்தில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் இந்த ஜாப் கிடைக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற முழு விவரங்களையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி உடனுக்குடனே டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்டேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆவின் பால் நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச சம்பளமாக 43,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு உடனடி வேலை வாய்ப்பு. உங்களுக்கு ஜாப்பில் இதெல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப்பும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 1 வீக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 வயதுக்குள் உள்ளே இருக்க அனைத்து உறுப்பினரும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித தேர்வும் கிடையாது, எந்தவித கட்டணமும் கிடையாது. ஸோ அனைத்து உறுப்பினரும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். வாங்க ஜாப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற முழு விவரங்களையும் போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பு, அப்படி இல்லாத பட்சத்தில் கால்நடை மருத்துவ கவுன்சிலில் பதிவு சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் 2 சக்கரம் அல்லனா 4 சக்கரம் ஓட்டுநர் உரிமம் வந்து இருக்கணும். ஓகேவா, இது மாதிரி இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பு, கால்நடை மருத்துவ கவுன்சிலிங் பதிவு சான்றிதழ். ஓகே, அந்த கவுன்சிலிங்கில் பதிவு சான்றிதழ் பெற்றிருப்பீங்க தெரியுமா, இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பில் படித்த கவுன்சிலிங் சான்றிதழ் வச்சுருப்பீங்க தெரியுமா, அதுவும் அது மட்டும் இல்லாமல் இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பு, அது மட்டும் இல்லாமல் 2 சக்கரம் 2-வீலர் அண்டு 4-வீலர். ஓகேவா, இது ரெண்டோட உங்களோட லைசன்ஸ் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 50 வயதுக்குள் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பி அவங்க அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, ஓகே உங்கள்கிட்ட எல்லா ப்ராசஸும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து உங்களுக்கு ஜாப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 22/6/2022. ஓகேவா, இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 16. ஸோ 22 அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 1 வாரம் என்னமோ வந்து டைம் இருக்கும். ஸோ 22/6/2022 காலை 11 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றிய வளாகத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேரடி நியமன தேர்வுக்கான முழு தகுதிகளோடு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, திருச்சிராப்பள்ளி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றிய வளாகம். ஓகேவா, ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுவும் காலை 11 மணிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் வரைக்கும் நடக்கும் அப்படின்றது வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. நீங்கள் வந்து 11 மணிக்கு தயவு செஞ்சு நீங்கள் போயிருங்க. ஸோ லேட் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு இன்டர்வியூக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேருந்தே போகிறதுனால ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். டேட்டு பார்த்திங்கன்னா 22/6/2022 தான் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து முடிஞ்சளவு எல்லாமே இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது யார் வந்து இந்த வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதவி இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் திருச்சிராப்பள்ளி. இங்கே இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ முடிஞ்சளவு வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்க அனைத்து உறுப்பினர் போய் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் போய் நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப்புக்கு மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டோட லிங்க் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி தமிழில் தான் இருக்குது. ஸோ படித்து பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் முடிஞ்சளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நேராக பிறகு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.